ஒன் ஆர் டூ டேஸாக வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கு இந்த இபிஎஃப் அப்ளை பண்ணுறதுல ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில வேறு எரர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் கேஒய்சி நாட் டிஜிட்டலி சைன்டு பை எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஒரு இது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் யூடியூப்பில் யாராவது சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் வந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க அது வெரிஃபை ஆயிருக்கும் பட் உங்களால் வந்து திரும்பவும் வந்து இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ண முடியாது கிளைம் பண்ண போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வேர் வந்து காமிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேறு பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஃப் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரைட் கார்னரில் வந்து காமிக்கிது பார்த்தீங்களா அந்த நேமில் வந்து அப்படியே வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கணும் அப் அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் காமிக்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும் இந்த மாதிரி இருக்கிற பேஜில் வந்து கேஒய்சி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா மேலே இருக்கிற ஆப்ஷனில் கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜில் போங்க இந்த பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள் பேங்க் அதை வந்து அந்த டிக்கை டிக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க டிக்கை க்ளிக் பண்ணிட்டு உங்கள் பேர் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்தோடனே கீழே அந்த கீழே அப்ரூவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங்கில் இருக்கும் அந்த இருந்து எப்போ கீழே அப்ரூவலில் போகுதோ உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்ப அப்ளை பண்ணி பாருங்கள் திரும்ப அப்ளை பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று சொல்ல வர்றாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் மே ஃபைன் பேங்க் கேஒய்சி இஷ்யூ அதாவது இந்த பேங்க் கேஒய்சி ஆட் பண்ணுறது வந்து சில இஷ்யூஸ்லாம் இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்கோம் அது வந்து ஒரு இடமாற்றம் செய்கிறதுக்காக சில ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் இணையந்திரத்தில் அதனால் வந்து நீங்கள் ஒரு பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ண மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் தேதி வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க மொபைல் அப்ளிகேஷனும் இருக்கு நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயும் போய் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே கீழே கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்